அண்ட் வெல்கம் பேக் வியூவர்ஸ். எத்தனையோ இயற்கை காட்சிகளை நாம நம்மளுடைய லைஃப் டைம்ல பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். பை லக் சில சமயம் அந்த இடங்களுக்கு போய் சந்தோஷப்பட்டு ஆசைத்திர சுத்தி பார்த்துட்டு வந்திருப்போம். இயற்கைனாவே பிரம்மாண்டம். அப்படிப்பட்ட இயற்கையோட பிரம்மாண்ட காட்சிக்கு வடிவத்தை கொடுக்குற ஒரு இடம் இந்த உலகத்துடைய ஒரு பகுதியில் இருக்கு. அது என்ன, எங்க இருக்கு, அண்ட் அதை பத்தின மற்ற சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உலகத்தை சுத்தி நடக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க இப்பவே இந்த செகண்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம இருக்க. மவுண்ட் ரோரைமா சவுத் அமெரிக்கால வெனிசுவலா, பிரேசில், குயானா போன்ற நாடுகளுடைய எல்லை பகுதிகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய மலை. இதை முதல்ல கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு மவுண்ட் ரோரைமாவை அறிமுகப்படுத்தினவர் சர் வால்டர் ஆலன் என்ற ஒரு ஆங்கில ஆராய்ச்சியாளர். இவர் 1595 காலகட்டத்தில் மேற்கொண்ட ஒரு பயணத்துல அந்த மலையை பார்த்து அது என்னன்றதை முதல் முறையா யூரோப் மக்களுக்கு விவரிச்சாரு. அட் பிரசன்ட் இப்ப மவுண்ட் ரோரைமால மனிதர்கள் யாரும் இல்ல, ஆனா மற்ற உயிரினங்களுடைய வாய்விடமா இருக்கு மவுண்ட் ரோரைமா. 14 கிலோமீட்டர் நீளமும் 9094 உயரமும் கொண்ட மிகப்பெரிய மலை அந்த மவுண்ட் ரோரைமா. எதுக்காக நான் இந்த மலையை இயற்கையின் பிரம்மாண்டம்னு சொன்னனா, எண்ண முடியாத அளவுக்கு நீர்க்குளங்கள், உயரமான நீர்வீழ்ச்சிகள், அரிய வகை உயிரினங்களையும் மூலிகைகளையும் மொத்தமா கொண்ட ஒரே இடம். இந்த மவுண்ட் ரோரைமாவுக்கு போய் முழு பாதுகாப்போட ஆராய்ச்சி பண்ண இன்னும் எந்த வழியையும் கண்டுபிடிக்கல. சப்போஸ் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா அமேசான் காடுகள்ல கிடைக்கிற நன்மைகளை விட அதிகமான பலன்களை மவுண்ட் ரோரைமால இருந்து நாம பெற முடியும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுக்கு காரணம் அமேசான் ஆறுகள், குயானா ஆறுகள், அப்புறம் ஓரினோக்கோ போன்ற ஆறுகளுக்கு மவுண்ட் ரோரைமா தான் மூலதனம். இவ்வளவையும் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் ஃபால்ஸ் மவுண்ட் ரோரைமால தான் உருவாகுது. இந்த மலை மற்ற மலைகள் போல இல்லாம முழுக்க முழுக்க பாறைகள் உள்ளடக்கிய தோட்டத்தில் காணப்படுது. எப்பவுமே பெரிய அளவுல ரெயின்ஃபால் இருக்கிறதால பச்சை வண்ணமாவும் காட்சி அளிக்குது. மோரோவர் எப்பவும் நீர்வீழ்ச்சிகள் வறண்டாம இருக்கு. யாராலையும் செய்ய முடியாததை செஞ்சு காட்டுறதுக்கு பேர் தான் சாதனை. மவுண்ட் ரோரைமாவை முதல் முதல அடைஞ்சவர் சார் எவரார்டு ஹிம் துருன். இவர் தான் மவுண்ட் ரோரைமாவை முதல் முதல 1884 நேரடியா போய் பார்த்தவர். மவுண்ட் ரோரைமாவுடைய காட்சிக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத அளவுக்கு அதோடைய காட்சி அமைஞ்சிருக்கு. சாதாரணமா யாராலையும் மவுண்ட் ரோரைமாவுடைய உச்சிக்கு போக முடியாது, அதே மாதிரி இம்பாசிபிளும் கிடையாது. மவுண்ட் ரோரைமாவுடைய உச்சிக்கு போக சமீப காலமா விசிட்டர்ஸ் வந்து டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் மாசங்கள்ல முயற்சி பண்ணுறாங்களாமா. ஏன்னா அந்த இடைவெளியில தான் குறைஞ்ச அளவிலான மழை பெய்யும் மவுண்ட் ரோரைமாவில. கடைசியா மவுண்ட் ரோரைமா எப்படி உருவாக்குச்சுன்ற வரல கொஞ்சம் சுருக்கமா பாத்துடலாம். 2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி மவுண்ட் ரோரைமா உருவானதா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அது எப்படி உருவாகிச்சுன்னா, பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமியோட மேற்புறத்துல ஏற்பட்ட மாற்றங்களால வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு சவுத் அமெரிக்கா தனியா உருவாகிடுச்சு. இந்த மாபெரும் நிலப்பிரிவின் மூலியமா தான் மவுண்ட் ரோரைமா உருவாகி இருக்கணும்னு ஒரு சில தகவல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் தானே வியூவர்ஸ். மவுண்ட் ரோரைமாவுடைய இயற்கை படிப்பை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். Thank you for watching.